திட்டமிட்டபடி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். எழுச்சியான முறையிலும் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய ஒரே விருப்பம் ஒற்றை தலைமை வேண்டும் என்பது. எனவே நீங்க இங்க பார்த்திருக்கீங்க, நீங்க சோ தமிழ்நாட்டிலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று மாநகர பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கிழக்கிழக செயலாளர் உட்பட எல்லோரும் வருகை தந்து அவருடைய ஒட்டுமொத்த வேண்டுகோளை பொதுக்குழு திட்டமிட்டபடி 23ஆம் தேதி நடைபெற வேண்டும் என்பதும், அதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களே 2000க்கு மேற்பட்டவர்கள் கடிதம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து பொதுக்குழு வந்து கண்டிப்பாக நடத்தி ஆக வேண்டும் என்ற ஸோ அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக ஒற்றை தலைமை என்ற அந்த கருத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை எல்லோராலும் ஏற்கப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கான இபிஎஸ் அவர்களுக்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிலே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை தலைமை தான் வேண்டும் என்ற அந்த கருத்து வந்து ஒரு முழுமையாக 100% கூட சொல்லலாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றுதான் நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லையா, அப்ப வந்து இன்னைக்கு எல்லாம் தொண்டனும் சொல்றானே, அன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் கழகத்தோட அமைப்பு செயலாளர் வெளியே வந்து சொன்னதுதான் 100% சரி. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒற்றை தலைமை நோக்கி இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது அப்போ ஒரு கட்சி வெளிப்படை தன்மை வந்து ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு தெரியக்கூடாதா? அப்போ வந்து தலைமை கழக நிர்வாகிகளுக்குள்ள மாவட்ட செயலாளருக்கு மட்டும்தான் அந்த கருத்து தெரியணுமாதா? ஏன்னா அது ஒற்றை தலைமை ஒரு நல்ல விஷயம், அதை வந்து நான் வந்து வெளியில் சொன்னேன், அது எந்த தவறும் கிடையாது. இன்னைக்கு கூட சொல்றேன் எந்த தவறு இரு எந்த தவறும் கிடையாது. நான் வந்து என்ன சொல்லி என்ன வந்து வெளியில் சொல்லக்கூடாத விஷயம்னா, அங்கே வந்து கருத்துக்கள் வந்து மோதல், அதாவது சில பேர் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருந்தது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம், இந்த இயக்கத்தில் ஒரு சின்ன அளவுக்கு கூட ஒரு சச்சரவு இல்லாமல் ஒரு 4.5 மணி நேரம் வந்து கூட்டம் அமைதியாக நடந்தது, எல்லா கருத்துக்கள் பேசினாங்க. அப்போ என்னென்ன கருத்துக்கள் யார் யார் சொன்னாங்க, ஓ இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், இவரை பற்றி இவர் இப்படி சொன்னார், இவரை பற்றி இப்படி சொன்னார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா கட்சியினுடைய விஷயங்கள் உள் விவகாரங்களை நான் வெளியில் சொல்கிறத அர்த்தம். நான் வந்து என்ன சொன்னேன், இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தலைமை கழக நிர்வாகிகள் திரும்பவும் சொல்கிறேன், அதை சத்தம் போட்டு சொல்கிறேன், ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வந்து அவர்கள் கருத்துக்கள் எல்லாம் வந்து பெரும்பான்மை 95% மேலே ஒற்றை தலைமை வேண்டும் என்று, இது வெளிப்படைத்தன்மை தானே, இது அந்த வெளிப்படைத்தன்மை சாதாரண தொண்டை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஜெயக்குமார் வந்து சொல்கிறேன்னா அது வெளிப்படைத்தன்மை இருக்கிறத வச்சு தான் சொல்கிறேன் நான், அது தொண்டனுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்போ வந்து அண்ணன் ஓபிஎஸ் நினைக்கிறாரா? அப்போ தொண்டனை இருட்டுக்குள்ளே ஒரு திரைத்துணியை போட்டு அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது நினைக்கிறாரா? அடிமட்ட தொண்டனுக்கு எல்லாம் தெரியணும் விஷயம். எதுக்கு இல்லங்க, இப்போ 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 ஒண்ணு இப்போ அவரு இப்போ அவர் எழுதின கடிதத்தையும் ஊடகம் கொடுத்துட்டாரு, இப்போ பதில் கடிதம் வந்து இப்போ அந்த இபிஎஸ் வந்து கடிதம் எழுதுறாரு ஓபிஎஸ்க்கு, அதையும் போய் கொடுத்துட்டாரு, அது ஊடகங்களுக்கு அதையும் கொடுத்துட்டு அதையும் ஊடகங்களுக்கு கொடுத்து விட்டார். அதை அப்போ எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து நான் அதுக்கு மேலே நான் பேச விரும்பல, ஏன்னா அவர் வந்து இப்போ இன்னைய வரல கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்காரு, அதனால நான் வந்து அது குறித்து விமர்சனம் பண்ண விரும்பல, அது உங்களுடைய கேள்விக்கே விட்டு விடுறேன். நான் சசிகலாவின் பாதையில ஓ பன்னீர்செல்வம் பயணிக்க தயாராக இருப்பதாக அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் ஆவின் வைத்தியநாதன் தெரிவிச்சிருக்காரு. கட்சியை விட்டு நீக்கப்பட்ட இந்த நிர்வாகிகளை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. இது சம்பந்தமா அதிமுக தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க கூட, அதற்கு என்ன பதில்? இல்ல, அதாவது ஒரு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ஒரு கட்சிக்கார மேல எடுக்குதுன்னா பொதுவாகவே வந்து புரட்சி தலைவர் காலத்திலையும் அம்மா காலத்திலையும் அதாவது புரட்சி அம்மா காலத்திலும் ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே கேள்வி போட்டு இதை மாதிரி வந்து கட்சிக்கு வந்து களங்கம் கழகத்திற்கு களங்கம் கற்பிக்கின்ற வகையில் சோகம் செயல்பட்ட காரணத்தினால் கழகத்திலிருந்து நீக்கி வைக்கப்படுகிறார். இவர்களோடு இவரோடு நீக்கி வைக்கப்பட்டவரோடு யாரும் எந்தவித கழக தொடர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அப்படிதானே கேள்வி போட்டு கொடுத்துருக்கீங்க? யாரு ரெண்டு பேருமே? யாரு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் இபிஎஸ் மீட் பண்ணாரா சொல்லுங்க? அப்போ அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஒரு நீக்கப்பட்ட கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை திரு புகழேந்தின் வச்சுங்க சேதனா
அது வந்து ஒரு மேய்க்கல் புறம்போக்கு அது பட்டாலாண்டு பட்டாலாண்டு கிடையாது அது புரியுது பட்டாலாண்டு கிடையாது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க நீங்க பட்டாலாண்டு கிடையாது அது பட்டாலாண்டு தான் நம்ம ஸ்ட்ராங் அது புரியுதுங்களா மேய்க்கல் புறம்போக்கு எது வேணாலும் பேசுவோம் எது வேணாலும் மேயும் அது அதனால நான் வந்து அதுக்குள்ள போக விரும்பல நான் அப்படி ஒரு மேய்க்கல் புறம்போக்க நீக்கினத அது எப்படி போய் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் பாக்கிறோம் அப்ப ஒருங்கிணைப்பாளர் சட்ட கட்சியினுடைய சட்டத்திட்டம் பொருந்தாதா சொல்லுங்க அப்ப அறிக்கை கொடுத்தீங்கல்ல நீங்க நீ எந்த இது தொடர்பு வைக்கக்குள்ளே அப்போ எப்படி பாருங்க அப்போ அப்போ ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு சட்டம் அப்போ வந்து சாதாரண ஆளுங்களுக்கு ஒரு சட்டமா தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்க நான் ஒரு விமர்சனம் பண்ணல ஆனா அவரு நடவடிக்கை வந்து உங்ககிட்ட சொல்றேன் நான் இல்ல அதாவது பொதுக்குழுவை பொறுத்தவரையில் திட்டமிட்டபடி நடைபெறும் எனவே இன்றைக்கி வந்து அவங்க தரப்பில் நீதிமன்றத்தில் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கே போகக்கூடாது முதல்ல நீதிமன்றத்துக்கு அதுலேயும் வந்து அம்மா வந்து தெளிவாக வந்து பயிலாவை திருத்தி அழகாக வச்சுருக்காங்க கட்சி சார்பில் யார் நீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்க அடிப்படை உறுப்பினரே போச்சு அவ்வளோதான் அதனால் அது வேறு விஷயம் நான் இருக்கிற ரூலை வந்து நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன் நான் அப்படி இருக்கும்போது எங்களுடைய நிலைப்பாடு கட்சியோட நிலைப்பாடு பொறுத்தவரை 2000 பேர் இன்னைக்கு வந்து ஒன்று கூடி ஒரு பொதுக்குழுவை பொறுத்தவரையில் நடத்திதான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த கடிதத்தை கொடுத்த அடிப்படையில் கண்டிப்பாக பொதுக்குழுவை பொறுத்த திட்டமிடப்படி நடைபெறும் எனவே யார் எப்படி நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி எங்களை பொறுத்தவரை வந்து நீதிமன்றத்தில் உரிய பதிலை நாங்கள் வந்து அளிப்போம் இல்லைங்க இப்போ எல்லாமே அந்த ரெண்டு அந்த இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் ரெண்டு பேருமே ஒத்துப்பட்டு தானே வந்து பொதுக்குழு மீட்டிங்கை கூட்டி இந்த டெசிஷன் எடுத்தது இப்போ மட்டும் என்ன அது வந்து வானத்துலேருந்து குதிச்சா மாதிரி ஒரு புது கதையை இன்னைக்கு கிளப்ப வேண்டிய அவசியம் இருக்கு ஆ சரி அன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டம் முன்னாடி ஒரு கூட்டம் ஒரு கலந்தாய் நடந்தது அன்னைக்கு கூட எந்த கருத்தும் தெரிவிக்கல அதை பற்றி அதையும் நான் இங்கே சொல்லி தானே ஆகணும் நான் இல்ல எல்லோருமே வந்து ஒருமித்த கருத்து ஒற்றை தலைமை வேண்டும் என்பதுதான் எனவே அந்த ஒற்றை தலைமை நோக்கிதான் இன்றைக்கு வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஓகே நாளை பாத்துருவோம் பாய் உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம் உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க Stay tuned and keep watching News Tamil.